வணக்கம் நண்பா. ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் இது சாத்தியமா? இதை பயன்படுத்துறதுனால எமிஷன் கண்ட்ரோல் ஆகுமா? இதிலிருந்து வெளிப்படக்கூடிய எக்ஸாஸ்ட் வெறும் தண்ணி தானா? இது எப்படி வேலை செய்யுது? இதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு பொறியாளர் இன்ஃபோ. நம்ம இதுவரைக்கும் போட்ட வீடியோ எல்லாத்துலேயுமே திரும்ப திரும்ப சொல்கிற ஒரே விஷயம் அல்டர்னேட்டிவ் ஃபியூயல்ஸ். இதுக்கு நீங்கள் விரும்பலைன்னா கூட மாறி தான் ஆகணும். பொதுவாக ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எடுத்துக்கிட்டோம்னா அது எப்படி ஒர்க் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரியில் உள்ள எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகி மோட்டாரை சுத்த வைக்கும். ஆனால் இதுக்கு தேவையான எலக்ட்ரான் சார்ஜஸை நம்ம வீட்டில் இருந்தோ இல்லை சார்ஜிங் ஸ்டேஷன்லேருந்தோ 6-7 மணி நேரம் 8 மணி நேரம் இப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் பண்ணி நம்மளோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுவோம். இப்படி 6 மணி நேரம் 7 மணி நேரம் இல்லாமல் வெறும் 5 நிமிஷத்தில் உங்கள் வெஹிக்கிளை சார்ஜ் பண்ணிட்டா, எஸ் தட் இஸ் ஹைட்ரஜன் ஃபியூயல் செல். ஹைட்ரஜன் ஃபியூயல் செல்லை பொறுத்த வரைக்கும் இதுக்கு தேவையான எலக்ட்ரான் சார்ஜஸை நம்ம வெளிலேருந்து எங்கேயுமே எடுக்க போகிறதில்ல. தேவையான எலக்ட்ரான் சார்ஜஸை காருக்குள்ளேயே, அதாவது வெஹிக்கிள்குள்ளேயே நம்ம உற்பத்தி பண்ண போகிறோம். ஹைட்ரஜன் ஃபியூயல் செல்லை பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல் ஆனோட், கேத்தோட் அண்ட் எலக்ட்ரோலைட்னு சொல்லிட்டு பொதுவாக பேட்டரி செல்லில் இருக்கக்கூடிய மேஜரான காம்போனன்ஸ் தான் இருக்கும். இதோட ஆனோட் சைடில் ஹைட்ரஜனையும் இதோட கேத்தோட் செல்லில் ஆக்சிஜனையும் பயன்படுத்துகிறாங்க. இதில் ஆனோட் சைடில் ஹைட்ரஜன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த ஹைட்ரஜன் ஆட்டமில் உள்ள எலக்ட்ரான் போட்டான், அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ், இது ரெண்டு சார்ஜஸாக பிரிக்கப்படுது. இந்த ஆனோட் லேயருக்கும் கேத்தோட் லேயருக்கும் தான் வந்து நடுவில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோலைட் இருக்கும். இந்த எலக்ட்ரோலைட் எந்த மாதிரி தன்மை உடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆனோடில் நடக்கிற பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் தனித்தனியாக பிரிக்கப்படுது இல்லையா, இதில் பாசிட்டிவ் சார்ஜஸை மட்டும்தான் இது வழியாக, அதாவது ஆனோட்லேருந்து கேத்தோடுக்கு போகிறதுக்கு அனுமதிக்கும் இந்த எலக்ட்ரோலைட். இப்போது கேத்தோட் பக்கம் இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜஸ், அதாவது புரோட்டான், இந்த பக்கம் இருக்கிற நெகட்டிவ் சார்ஜஸ், அதாவது எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ண பார்க்கும். அப்படி பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், எலக்ட்ரான் ஃப்ளோ அப்படிங்கிறது தான் கரண்ட், அதாவது எலக்ட்ரிசிட்டி அப்போ தான் ப்ரொடியூஸ் ஆகும். இப்படின்னு எலக்ட்ரான் ஆனோட்லேருந்து கேத்தோடுக்கு போகிற வழியில் தேவையான பவர் அவுட்புட்டை நம்ம எடுத்துக்கிறோம். அதே சமயம் கேத்தோட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் உள்ளே அனுப்பப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து வந்த புரோட்டானும் அங்கேருந்து வர எலக்ட்ரானும் மூணும் ஒன்றா சேர்ந்து ஒரு வேதி வினையாகி H2O நமக்கு வெளியே வருது. இதுதான் H2O அவுட்புட்டாக வருது. ஆச்சரியமாக இருக்குல்ல? எஸ், இதோட எக்ஸாஸ்ட் H2O, வாட்டர் தான். இப்படி இதுலேருந்து வெளிப்படக்கூடிய எலக்ட்ரிசிட்டியை ஒரு பேட்டரியில் ஸ்டோர் பண்ணியும், அப்படி இல்லைன்னா ஒரு கண்ட்ரோல் யூனிட் மூலியமாக டைரெக்டாக மோட்டாரை கூட ரன் பண்ண வைக்க முடியும். ரீசெண்டாக நம்ம இந்தியாவில் கூட பார்த்தீங்கன்னா டொயாட்டோவோட மிராய் ஃபியூயல் செல் காரோட பைலட் ப்ராஜெக்டை நம்மளோட சென்ட்ரல் மினிஸ்டர் நிதின் கட்கரி ஸ்டார்ட் பண்ணி வச்சுருந்தாரு. இப்படி நல்ல விஷயத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் கார்ஸை ஏன் இன்னும் பயன்பாட்டு கொண்டு வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல தான் சிக்கலே ஆரம்பிக்குது. இதோட அட்வான்டேஜஸ்னு பார்க்கும்போது இதில் எமிஷன் வெளிப்படுறது இல்லை, ஈஸி அவைலபிலிட்டி, அதாவது எங்கே பார்த்தாலும் ஹைட்ரஜன் கிடைக்கும். ஏன், நம்ம இந்த உலகமே ஹைட்ரஜனால் சூழப்பட்டு தான் இருக்கும். இந்த வெஹிக்கிளில் up to 600 km வரைக்கும் ரேஞ்சு கொடுக்க முடியும். இதுக்கான ஃபியூயல், அதாவது ஹைட்ரஜனை, நம்ம வெறும் 5 நிமிஷத்தில் இந்த சிலிண்டரில் ஃபில் பண்ணிக்க முடியும். இவ்வளோ நல்ல விஷயம் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் காரில் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. இதோட எஃபிஷியன்சி குறைவு, அதாவது இதில் அதிகமாக ஹீட் ஜென்ரேட் ஆகும். இதனால் என்னாகும், எனர்ஜி லாசஸ் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு கூலிங் சிஸ்டம் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் இதில் யூஸ் பண்ணுற பைப்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஹை ப்ரொடக்டிவ் மெட்டீரியல்ஸை கண்டிப்பாக யூஸ் பண்ணியே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் ஹை ஃப்ளேமபுள், அதாவது எளிதில் தீப்பற்றக்கூடியது. இதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹைட்ரஜன் ஃபியூயல் செல்லை யூஸ் பண்ணுற அளவுக்கு ஹைட்ரஜன் ஃபியூயல் ஸ்டேஷன் அதிகமாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு 1 kgக்கான ஹைட்ரஜனோட விலை 500 ரூபாய்க்கு மேலே வருது. நம்மளோட பாரத பிரதமர் மோடி கூட இதை பற்றி நிறைய பேசியிருந்தார். 1 kg ஹைட்ரஜன் 150 ரூபா வர அளவுக்கு நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஹைட்ரஜனை அதிக அளவில் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம், அந்த மாதிரி திட்டத்தை நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் சொல்லியிருந்தார். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த ஒரு டெக்னாலஜி வேணாலும் கொண்டு வாங்க, எந்த ஒரு அல்டர்னேட்டிவ் ஃபியூயல்ஸ் கூட கொண்டு வாங்க, ஆனால் சேஃப்டிக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இடம் நிறைய காலியாக தான் இருக்குது. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். See you later.